சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்பிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இதன் முக்கியத்துவம் என்ன, பிரெஞ்சு மொழி கற்பதால் மாணவர்களுக்கு என்ன பயன் என்பது தொடர்பாக விரிவாக தற்போது பார்க்கலாம். Bonjour, mon nom est Dr. Patricia Terriart. Je suis la directrice de l'Alliance française de Madras. Bienvenue aux étudiants des écoles de la Chennai Greater Corporation. Welcome to students. Vanakkam. சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் விரைவில் பிரெஞ்சு மொழி பேச இருக்கிறார்கள். இதற்காக பிரெஞ்சு மொழி கற்பிக்க மாநகராட்சி அலையன்ஸ் பிரான்ஸோடு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் நமது பள்ளி மாணவர்கள் போன்சூர், மெர்சி போன்ற பிரெஞ்சு வார்த்தைகளை விரைவில் பேசுவதை நாம் கேட்க முடியும். சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், தரமான ஆய்வகங்கள் என நவீன கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. கூடுதல் சிறப்பாக மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்பிக்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்த உள்ளது. ஏற்கனவே தமிழ் ஆங்கிலம் மொழி பாடங்களை பயின்று வரும் நிலையில் பிரெஞ்சு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை சென்னை மாநகராட்சி உருவாக்கி தருகிறது. இதற்காக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரெஞ்சு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் மையமாக செயல்பட்டு வரும் அலையன்ஸ் பிரான்ஸுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டுள்ளது. பிரெஞ்சு இங்கிலீஷ்க்கு அப்புறமா அஞ்சு காண்டினென்ட்ல பேசுகிற ஒரு மொழி. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆப்ரிக்கா, ஏசியா, யூரோப், அமெரிக்கா எல்லா ஊர்லேயும் பேசுகிற லாங்குவேஜ். அது ஆல்சோ ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இந்த யூஎன்ஓ. நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கினா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிஸ் ஓப்பன் பண்ணோம். நிறைய வெளியூருக்கு போகலாம், ஃப்ரெஞ்ச் பேசுகிற கண்ட்ரீஸ் போகலாம், ஃப்ரான்ஸ் போகலாம், கனடா போகலாம். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஃப்ரெஞ்சு படித்தீங்கன்னா. முதல் கட்டமாக சைதாப்பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, திருவான்மையூர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி, தண்டையார்பேட்டை மாநகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, குளத்தூர் தொகுதியில் உள்ள பெரம்பூர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆகிய நான்கு மாநகராட்சி பள்ளிகளில் கட்டணமின்றி பிரெஞ்சு மொழி கற்பிக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் 20 மாணவர்கள் வீதம் 80 மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழி கற்றுத்தர ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மாணவர்கள் எப்படி கற்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டமாக அனைத்து மாநகராட்சி பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளனர். இதன் மூலம் மாநகராட்சி பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு தற்போது உருவாகியுள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் அரசு பள்ளி மாணவர்கள் சாதிக்க தயாராக இருப்பது ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த பிரெஞ்சு மொழி அவர்கள் கற்கும் வாய்ப்பு சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கிடைக்க உள்ளது. ஆகவே இந்த பிரெஞ்சு மொழியையும் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் மிக எளிதாக கற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சுரேஷ்குமார்.